ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உண்மை இருந்தால் ப்ரோக்ராமுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக் வந்து பார்க்க போகிறோம் நண்பன் படம் வந்து மெஜாரிட்டி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சீன் வந்து வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீவாவும் ஸ்ரீகாந்தும் பேசிக்கிறாங்க அந்த ஒரு பாத்ரூமில் வந்துட்டு விஜய் வந்து ஒரு பெரிய அட்வைஸ் முடிச்சிடறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் சொல்கிறாப்பில் இந்த மாதிரி நத்திங் இஸ் அ இம்பாசிபிள் அப்படின்றாரு அதாவது எதையும் செய்ய முடியாதுன்றது இல்லை எல்லாத்தையும் நம்ம செய்யலாம் அப்படின்றது தான் அந்த வார்த்தையோட அர்த்தம் அப்போ ஜீவா வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறப்பல பேஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பேஸ்ட்டை வந்து பிழிஞ்சுட்டு எங்கே அந்த பேஸ்ட்டை திருப்பி உள்ளே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த சீனும் அதோடு முடிச்சிடுறாங்க அதுக்கான ஒரு விளக்கமோ இது பாசிபிள் அப்படின்ற விஷயத்தையுமே வந்து சொல்லலை ஸோ நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா இது வந்து பாசிபிள் அதாவது அந்த பேஸ்ட் எடுத்து அந்த டியூபுக்குள்ளே போடுறது வந்து பாசிபிள் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் உடனே இப்போ உங்களுக்கு முன்னாடி டெமோ காமிக்கிறேன்ற அர்த்தம் கிடையாது ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா வானத்தில் மனுஷன் பறக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு அந்த நம்பிக்கையை வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வந்துருச்சு ஏன்னா நம்ம கண்ணார பார்க்குறோம் ஏரோப்ளைன் வழியாக போகிறோம் சூட் பொண்டு போட்டு போகிறோம் ஃப்ளைங் சூட்டு பேராஷூட்டில் பறக்கிறோம் பலூனில் வச்சு பறக்கிறோம் இந்த மாதிரி வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பறக்கிறதுக்கு மனுஷன் வந்து கற்றுக்கிட்டான் அதே ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியோ இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் கண்டிப்பாக யாருக்கா வந்து மனசில் தோணி இருக்கும் அந்த காக்கா மாதிரி நம்ம பறந்தால் நல்லாயிருக்குமே அந்த பருந்து மாதிரி நல்லா பறந்தால் நல்லாயிருக்குமே இப்படி நம்ம கேட்டிருப்போம் அது அன்னைக்கு பாசிபிளே கிடையாது அன்னைக்கு போய் இந்த மாதிரி சொன்ன மாதிரி இப்போ என்ன நத்திங் இஸ் இம்பாசிபிள்னால் இதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் மக்கள்கிட்டருந்து வந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே பிலீவ் பண்ணுறோம் பாமரன் கூட பிலீவ் பண்ணுறான் நம்மளால் பறக்க முடியும் அப்படின்றது கரெக்டாக அவர் ஒரு படிப்பறிப்போ நாலேஜோ எதுவுமே இல்லாமல் நீ கிராமத்தாலும் யார் எடுத்துட்டாலுமே அவங்க எல்லாமே பிலீவ் பண்ணுறது கண்டிப்பாக பறக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் பிலீவ் பண்ணுறாங்க சரியா இது ஒரு பக்கம் இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா தண்ணி இதே மாதிரி தான் நம்ம வந்து கடல் கடிலாம் ரொம்ப நேரம் போக முடியாது நம்மளுடைய மூச்சை வந்து அடைக்க முடியாது அப்படின்றப்ப ஆல்டர்னேட்டிவாக மனசு என்ன கண்டுபிடிக்கிறான் ஒரு ஆக்ஸிஜன் டேங்க் கண்டுபிடிச்சி கடல் கடியில் போகிறான் மணிக்கணக்கில் அங்கே இருக்கிறாங்க நிறைய குகைகள் கடல் கடியில் இருக்கிற குகைகள்லாம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதுவும் பாசிபிள் ஆகிடுச்சி இந்த மாதிரி எதெல்லாம் இம்பாசிபிள் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சோமோ அது எல்லாத்தையுமே மனுஷன் பாசிபிள் பண்ணிட்டே வரான் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான நேரம் எடுத்துக்கிறான் இன்றைக்கி யோசிச்சு நாளைக்கு நடக்கிறதில்ல இன்னைக்கு கையில் நமக்கு செல்ஃபோன் இருக்குது அப்படின்னோம்னா அந்த செல்ஃபோன் நம்ம கையில் வரதுக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது வருஷம் வரைக்கும் பரிணாம வளர்ச்சி தான் அது டெலிஃபோன்லேருந்து அப்படியே வளர்ந்து 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 இன்றைக்கி மினி டிவி ஆகி அந்த மாதிரி நிறைய விஷயம் இன்டர்நெட் எவ்ரி நம்ம கையிலே வந்துருச்சு ஸோ இதுக்கான நேரம் வந்து கொடுக்கப்படுது அது ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்டிலேயே இந்த டியூபுக்குள்ள இந்த பேஸ்ட்டு எப்படி முத முறையாக போச்சு ஒரு மெஷினரிஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனிக்காரன் உள்ளே போட்டு தானே பண்ணி கொடுத்தாங்க ஏன் மறுபடியும் போகாது கண்டிப்பாக போகும் அதுக்கான டூல்ஸ் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம அந்த டியூபுக்குள்ளே போட முடியும் ஸோ இதையும் வந்து மக்கள் வந்து மறந்துடுறாங்க அப்புறம் கண்டினியூஸாக சில விஷயத்துக்கு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு கோல் இருக்குது ஒரு லட்சியம் இருக்குதுன்னா மனசில் முதல் வர விஷயம் என்னென்னா ஐயோ அதெல்லாம் நம்ம சாதிக்க முடியாது இதெல்லாம் வேற எவனும் செய்கிறது இதெல்லாம் எவனுமே செய்ய மாட்டான் இப்படிலாம் நடக்குமா இதெல்லாம் பண்ணால் மக்கள் ஏற்றுக்கோங்களா இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் நமக்கு வரும் அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய சில விஷயம் இது தான் வந்து சரியான கால அளவு வந்து நம்ம அதை கொடுக்கணும் ஒரு நேரம் இந்த டைம் ஃப்ரேமில் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே இது பண்ணும் இன்றைக்கி நினச்சி நாளைக்கே நடக்கும்னா நடக்கவே நடக்காது வாழ்க்கையில் வெற்றி பெற பலர் இந்த கால நேரத்தை கொடுத்துருக்காங்க தோல்வியடைகிற பலர் இன்றைக்கே வேணும் இப்பயே வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க பார்த்திங்களா அதனால தான் நிறைய பேர் வந்து தோல்வி அடைஞ்சு மனசு விட்டுறாங்க அந்த அந்த ரேஸில் இருந்து அந்த அந்தந்த ஒரு வெற்றியை நோக்கி ஓடுறாங்க பார்த்திங்களா அந்த ரேஸில் இருந்து விலகி போயிடுறாங்க கால அளவு கொடுங்க அதே மாதிரி கரெக்டான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கான டெக்னாலஜி ஹெல்ப்பு வேறு என்ன டெக்னாலஜி ஹெல்ப்போ ஹியூமன் ஹெல்ப்போ என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அந்த மாதிரி டூல்ஸ் நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணி பழகுங்க அப்போ அந்த விஷயத்தை வந்து இன்னும் எளிமைப்படுத்த முடியும் புது ஐடியாஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ வானத்தில் நம்ம பறக்கிறோன்னா ஒரு சூட்டு போட்டு தானே பறக்கிறோம் ஏன்னா நம்ம வெறுங்கை காலை வச்சு பறக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி டூல்ஸு அதை யூஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி கண்டினியூஸாக அதுக்கோசரம் ஒர்க் பண்ணுங்கள் இந்த மூணு விஷயத்தை பண்ணுங்கள் அப்படின்னம்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற வாக்கியம் வந்து கரெக்டான வாக்கியம் இந்த மூணையும் நீங்கள் பண்ணாமல் உடனே நடக்கணும் நான் எந்த டூல்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன் மேஜிக் மாதிரி நடக்கணும்னா நத்திங் இஸ் பாசிபிள் எதுவுமே வாழ்க்கையில் பாசிபிள் கிடையாது ஆனால் ஒரு குழந்தை வந்து வளர்ந்து எந்திரிச்சு வரதை நான் பார்த்துருக்கேன் அது அவ்வளோ ஒரு கடினமான விஷயம் ஒரு குழந்தை தானாகவே கையை காலை ஆட்டி அந்த அந்த டைம் எடுத்துக்குது பாருங்கள் ஒரு வருஷம் டைம் எடுக்குது அது தவழ்ந்து வந்து எந்திரிச்சு நின்று ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு இவ்வளோ விஷயத்த கடந்து நீயும் நானும் வந்துருக்குறோம் சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் நம்ம வளர்ந்து வளர வர வர நமக்கு நெகட்டிவிட்டி நிறைய ஆகிறனால நம்ம பார்க்குறதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துறோம் ஸோ இனிமேட்டு வாழ்க்கையில் யாராச்சும் வந்துட்டு நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்கள வரவேறுங்க நத்திங் இஸ் பாசிபிள் எதுவுமே பாசிபிள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் இருந்தாங்கன்னா அவங்க அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல வேண்டியதொல்ல நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழமொழி படிச்சிருப்போம் என்ன அர்த்தம்னா அதுதான் பொறுமையாக இருங்க அதுக்கான எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க அப்போ வந்து அது நமக்கு விட வந்து கிடைக்கும் சரியா ஸோ இந்த படத்தில் வர இந்த சீன் வந்து அதுக்கோட ஆன்சர் வந்துட்டு அந்த படத்தில் சொல்லலை ஆனால் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அந்த டியூபுக்குள்ளே போட முடியும் கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டான கால அளவு கொடுத்தோன்னா கண்டினியூஸாக அதுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்கன்ற தெரிஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாதிரி அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்ச விஷயத்தை நீங்கள் தான் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி